ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியான சாமை அரிசி சிவப்பு அவல் வச்சு பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது அந்த டே ஃபுல்லுமே ரொம்பவே ஆக்டிவாக இருக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் இது நல்ல ஒரு ஆப்டான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிறுதானியத்தில் செய்கிற எந்த உணவாக இருந்தாலுமே கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆனால் இந்த பணியாரம் அந்த மாதிரி ட்ரை ஆகாதுங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் சாமை அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இங்கே கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடைசியாக அரை கப் அளவுக்கு சிவப்பவுல் எடுத்துக்கலாம். இந்த சிவப்பவுல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெகுலராக கிடைக்கக்கூடிய வெள்ளவுல் கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. ஆனால் சிவப்பவுல் சேர்க்கும் பொழுது பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எடுத்துக்கிட்ட இந்த சிவப்பவுல இட்லி அரிசியோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக அரைக்கிற மாதிரி தாங்க அரைக்க போகிறோம். இதை மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் தான் அரைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த மாவில் நம்ம இட்லி தோசையும் ஊற்றலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக பணியாரம் செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கை பொறுத்து நான் டிஃபனை சேஞ்ச் பண்ணிப்பேன். ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா பணியாரம் செஞ்சுக்குவேன். இல்லை டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இட்லியோ தோசையோ ஊற்றிக்குவேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடலாம். அரை பாத்திரத்துக்கு இருந்த மாவு இப்போ பாருங்கள் மேலே வரைக்கும் வந்திருக்கு, நல்லா நுர கட்டியிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் இந்த பேனில் சேர்த்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு பணியாரம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், அப்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக சாஃப்டானா போதும். கடைசியாக குடைமிளகாயை சேர்த்து ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடாகினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சட்னி செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் வெள்ளை எள் தான் சேர்க்குறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்து இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை கடைசியாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அடுத்ததாக அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னி காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் இங்கே 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே 15-20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா பழுத்த 3 மீடியம் சைஸ் தக்காளியை இங்கே நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட தக்காளி 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது நாட்டு புதினாவாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. புதினா லைட்டாக சுருங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. கடைசியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு பொடியையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா சூடாடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க.
கொஞ்சம் திரி திரியாக அரைச்சாதான் இந்த சட்னி நல்லா இருக்குங்க. இதை அப்படியே சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு பரிமாறுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா பரிமாறுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு தாளிப்பு அவசியம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம், அவ்வளோதான். சுட சுட பணியாரத்தை ஊற்றி இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ரெகுலர் டிஃபன் லிஸ்ட்டில் இந்த ரெசிபியும் கண்டிப்பாக வந்துடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.